அமைச்சரவை மாற்றம். முதல்வருக்கு இடியாய் விழுந்த செய்தி. காலையிலேயே குவியும் மூத்த உடன்பிறப்புகள். தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டாகும் எனவும் புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் டிஆர் பாலுவின் மகன் டிஆர்பி ராஜாவிற்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆவடி நாசர் அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார். ஆவடி நாசர் நீக்கம் செய்யப்பட அவரது மகன் மற்றும் ஆவடி நாசரின் செயல்பாடுகள், ஆவடி மாநகராட்சியில் அதிக அளவில் தலையீடுகள் இருந்ததும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை உண்டாக்கும் வண்ணம் நடந்து கொண்டது. கட்சியின் நிர்வாகிகள் கொடுத்த பல்வேறு புகார்கள் போன்றவை காரணமாக கூறப்பட்டாலும் சமீபத்தில் உளவுத்துறை, ஒவ்வொரு அமைச்சர்கள் செயல்பாடு, தொகுதியில் அவர்களின் மீதான மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்ற அறிக்கையே காரணமாக கூறப்படுகிறது. மாநில உளவுத்துறை முதல்வருக்கு கொடுத்த அறிக்கை மற்றும் தனியார் ஏஜென்சிஸ் மூலம் முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் அமைச்சரவையில் மூத்த அமைச்சர்கள் பலரது இலாக்கா மாற்றியமைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. துரைமுருகன், கே என் நேரு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் 5 பேரின் துறைகளில் மாற்றம் இருக்கலாம் என கட்சி வட்டாரத்தில் கூறப்படுவதால் தற்போது மூத்த உடன்பிறப்புகள் ஒருவருக்கு ஒருவர் ஒன்றாக கூடி ஆலோசனை செய்து வருகிறார்களாம். இப்போது வந்த நபர்களுக்கு எல்லா முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள், ஆனால் நமக்கு கொடுத்த துறையை மாற்றம் செய்து புதிய துறையை கொடுக்கிறார்கள் என்றால் கட்சிக்கு இத்தனை ஆண்டுகள் பணி செய்து என்ன பலன் என்று வேதனை தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்களாம் மூத்த உடன்பிறப்புகள். ஏற்கனவே திருச்சியில் அமைச்சர் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆதரவாளர்கள் இடையே நடக்கும் போட்டா போட்டி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த நிலையில் நேருவிற்கு தற்போதைய இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டால் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைவார்கள் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று துரைமுருகன் தரப்பிற்கும் உள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் தரப்பிற்கும் என்ன போட்டா போட்டி இருக்கிறது என கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போதே தெரிந்த ஒன்றாக மாறிய நிலையில் அவரிடமுள்ள கனிம வளத்துறை மாற்றம் செய்யப்பட்டால் அவருக்கும் பின்னடைவு உண்டாகும் என அவரது ஆதரவாளர்கள் கருதுவதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தையும் தாண்டி வெளியில் சொல்ல முடியாமல், குடும்பத்தினர் லாபியை சமாளிக்க முடியாமல் மூத்த தலைவர்கள் முதல்வரை சந்திக்க தொடர்ச்சியாக நேரம் கேட்டு வருவதாகவும், அப்படி நேரம் கிடைக்கும் பட்சத்தில் கட்சி தாவியர்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கிடைக்கும் போது கட்சிக்காக உழைத்த நபர்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கள் என வலியுறுத்த இருக்கிறார்களாம். ஆனால் இவை அனைத்தையும் தீர்மானிப்பது உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ள மாப்பிள்ளை என்பதால் அடக்கி வாசிக்க தொடங்கி இருக்கிறார்களாம் மூத்த உடன்பிறப்புகள். அமைச்சரவையில் பலரது இலாக்கா மாற்றப்பட்டால் பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் எழும் என்பதால் என்ன செய்வது, அதனை எவ்வாறு நாடாளுமன்ற தேர்தலில் கோஷ்டி பூசல் உண்டாகாமல் தடுப்பது என ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாராம் முதல்வர். முதல்வரின் நிலைமை என்பது முன்வைத்த காலை பின்வைக்க முடியாமலும், மேலும் முன்வைக்க முடியாமலும் இருப்பது அமைச்சரவை மாற்றம் குறித்த செய்திகள் மூலமே அறிய முடிகிறது.